மரவள்ளி கிழங்கு. இது வந்து ஒரு அற்புதமான கிழங்கு வகை உணவுப் பொருளாக இருக்குது. மலைப்பாங்கான இடங்கள்லையும் வறண்ட நிலப்பகுதிகளிலையும் நல்லா விளையக்கூடியது. இந்த மரவள்ளி கிழங்கு வந்து செடியோட வேரில் உருவாகக்கூடிய ஒரு கிழங்கு வகை. இதில் பார்த்திங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு, ஸ்டார்ச், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கால்சியம், பாஸ்பரஸ், நார் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, இந்த மாதிரி நிறையா சத்து வந்து இதில் இருக்குது. கேரள மக்களோட தினசரி உணவுல வந்து தவறாமல் இடம்பெறக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லியே நம்ம வந்து சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் கூட இந்த மரவள்ளி கிழங்கு வந்து அந்த நிலையில் தான் இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான பணப்பயிர். இதில் வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்குது. இதிலிருந்து தான் நம்ம வந்து ஜவ்வரிசியெல்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த மரவள்ளி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்குது. இது வந்து நல்ல லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த பணப்பயிராக இருக்குது. மரவள்ளி கிழங்கை நம்ம எப்படி நடவு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் நடவு செய்ய தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மரவள்ளி குச்சி வந்து இது தான். இதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும்போது நல்ல குச்சியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். அடிபடாமல் பூச்சி தாக்குதல் இல்லாத குச்சியாக நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். மரவள்ளி கிழங்குல பார்த்திங்க அப்படின்னா முள்ளுவாடி, தாய்லாந்து, பர்மா, குங்கும ரோஸ், கோட்டு, ஹெச் 226, ஏத்தாப்பூர் 1, இந்த ரகமெல்லாம் வந்து சாகுபடி செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல ரகங்களாக இப்போ வந்து இருந்துகிட்ருக்குது. இந்த ரகத்தில் நம்ம எதையோ ஒன்று செலக்ட் பண்ணி நாம் நடவு செய்யலாம். மரவள்ளி கிழங்கு நடவு செய்யும்போது முதல்ல நல்ல ரகத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வந்து நம்ம நடவு செய்கிறதுக்கு தரணையாக ஃபஸ்ட்டு நறுக்கிக்கணும். அதை எப்படி நறுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம குச்சி நறுக்கக்கூடிய கத்திரியில் நம்ம வந்து எல்லா குச்சியும் சமமாக வர்ற மாதிரி, ஒரு அரை அடிக்கு வர்ற மாதிரி ஒரே அளவில் நறுக்கிக்கணும். இப்போ நம்ம ஒரு குச்சியை நறுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய வேரை தனியாக எடுத்துடணும். அதே மாதிரி தலவு குச்சியும் நம்ம வந்து அதிகமாக நறுக்கக்கூடாது. ஒரு குச்சியில் 4-5 கரணை வர மாதிரி நம்ம வந்து நறுக்கிக்கணும். அந்த கணுவெல்லாம் நல்லா அடிபடாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து முளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எவ்வளோ நடவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு குச்சியை வந்து நம்ம ஒரே சைஸாக நறுக்கிக்கணும். அடியில் இருக்கக்கூடிய வேறு, தளவில் இருக்கக்கூடிய அந்த தளவு குச்சியெல்லாம் வந்து நமக்கு நடவு செய்கிறதுக்கு ஆகாதது. நாம் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய விதக்கரணைகளை வந்து பூஞ்சான மருந்து கரைசலில் வந்து ஊற வைக்கிறோம். நம்ம ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து நடவு செஞ்சோம் அப்படின்னா நோய் தாக்குதலை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி வேர்க்கரையான் இந்த மாதிரி பிரச்சனையும் நமக்கு வந்து வராமல் இருக்கும். மரவள்ளி சாகுபடி முறைக்கு வந்து நிலம் தயாரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம நிலத்தை வந்து நல்லா 2 அளவு இல்லாட்டி 3 அளவு வந்து நல்லா ஓட்டி வச்சுக்கணும். மண் வந்து ரொம்ப பொலபொலன்னு நல்லா மண்ணாக இருக்கணும். பார்த்திங்கன்னா செம்மண் கரிசல் மண் இதெல்லாமே மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்கிறதுக்கு நல்ல நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். களிமண் இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து நமக்கு மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வராது. அதனால் அதை தவிர்த்துட்டு நல்ல செம்மண் கரிசல் மண்ணாக இருக்கிற நிலமாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மண்ணில் பார்த்திங்க அப்படின்னா தழைச்சத்து வந்து அதிகமாக இருக்கணும். நிலம் வந்து நல்லா காற்றோட்ட வசதியும் அதே மாதிரி தண்ணி வந்து தேங்கி இருக்காமலும் இருக்கணும். பாசன சாகுபடியாக இருந்தது அப்படின்னா 2.5 அடிக்கு 2 அடி இடைவெளியில் வந்து நம்ம பயிர் செய்யலாம்.
இல்லை நாம் மானாவரியில் பயிர் செஞ்சோம் அப்படின்னா 2 அடிக்கு 2 அடி இடைவெளியில் நம்ம நடவு செய்யலாம். இது 2.5 அடி இடைவெளியில் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணி ஊற்றுற டியூப்புக்கிட்ட முதல்ல குச்சி கரணையை வந்து ஒவ்வொன்றா போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு வந்து நேரம் மிச்சமாகும். இப்போ ஒருத்தரே எடுத்து வச்சு நட்டுட்டு வர்றதுக்கு பதிலாக முன்னாடி இப்படி ஒருத்தர் போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா பின்னாடி வர்றவங்க அப்படியே எடுத்து எடுத்து நடவு செஞ்சுட்டே வந்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு, நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். பாசன வசதி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வருஷம் முழுசுமே எந்த மாதத்தில் வேணாலும் மரவள்ளிக்கிழங்கை நடவு செய்யலாம். இல்லை மானாவரியில் நடவு செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னா சிறந்த பருவகாலமாக இது வந்து இருக்கும். நம்ம வந்து தண்ணி கட்டுறதோட இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறந்தது. ஏன்னா இதில் வந்து நம்ம நீரை சேமித்து வைக்கலாம், அதே மாதிரி களைகளையும் கட்டுப்படுத்தலாம். அதனால் தண்ணி பாய்ச்சறதோட சொட்டு நீர் பாசனம் வந்து மரவள்ளிக்கிழங்குக்கு ஏற்றதாக இருக்குது. நாம் நடவு செய்ய போகிற மரவள்ளிக்கிழங்கு கரணை வந்து இந்த சைஸில் இருக்கணும். முளைப்பெல்லாம் வந்து அடிபடாமல் இருக்கணும். அப்போ தான் அதனுடைய முளைப்பு திறன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நடவு செய்யும்போது இதில் பாருங்கள், மேலே முளைப்பு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு தான் நடவு செய்யணும். நாம் தலையிலாக நடவு செஞ்சிட்டோம் அப்படின்னா தலையும் ஆனால் கிழங்கு வந்து இறங்காது. அதனால் நேராக வச்சு நடவு செஞ்சால் தான் நமக்கு வந்து கிழங்கு நல்லா இறங்கும். இப்போ இந்த மாதிரி தான், இப்போ முன்னாடி ஒருத்தர் குச்சி கரணை வந்து போட்டுட்டு போனாங்க, பின்னாடி வரவங்க அதை எடுத்து முளைப்பு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு பார்த்து நடவு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு கரணையுமே பார்த்து தான் நடவு செய்கிறாங்க. நம்ம வந்து முளைப்பு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு தான் நடவு செய்யணும். நம்ம கரணை வந்து நடவு செஞ்சதுக்கப்புறம் முதல் பாசனமோ 3வது நாள் வந்து உயிர் தண்ணியும் விடணும். அதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு 7 to 10 நாளுக்கு ஒரு தண்ணி கட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 15-20 நாளுக்கு ஒரு தண்ணி கட்டினோம்னா போதுமானதாக இருக்கும். நாம் நடவு செய்யும்போது அந்த கரணையில் வந்து அடிப்பக்கம் வந்து நிலத்துக்கு உள்ள கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் மேல் பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் நடவு செய்யணும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் முளைப்பு வந்து நல்லா மேல் நோக்கி வளர்ந்து நமக்கு வந்து அதிகமான மகசூலை கொடுக்கும். நம்ம மரவள்ளிக்கிழங்கு நடவு செய்யும்போது இந்த முறையை பயன்படுத்தி நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.